வணக்கம். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்வுடன். ரீசெண்ட் குமுதம் ரிப்போர்ட்டர்ல அந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஆஸ்பிரன்ட்ஸ் அனுப்பிச்சாங்க. ஸோ அது குறித்து தான் இந்த வீடியோ. நான் ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17th அப்போ ஒரு அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாசத்துல வந்து குரூப் 2 ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி. பட் இந்த லேட்டஸ்ட் நியூஸை பார்த்தா அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் அவங்க டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அதனால இப்போ வருமோ எப்போ வருமோ அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆண்டு 12,509 காலி பணியிடங்களுக்கு தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வை நடத்தியது. சுமார் 20,00,000 பேர் இந்த தேர்வை எழுதி அரசு வேலை கனவில் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அறிவித்தபடி தேர்வு ரிசல்ட்ஸ் இன்னமும் வெளியிடப்படவில்லை. டிஎன்பிஎஸ்சி கதவை தட்டினால் கேட்கிறது கொர் கொர் என்ற குரட்டை சத்தம். இது குறித்து தேர்வாணையம் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பவர்களில் ஒருவரான சேலத்தை சேர்ந்த கோபியிடம் பேசினோம். பொதுவாக டிஎன்பிஎஸ்சி ஒரு தலைவர் மற்றும் 14 உறுப்பினர்களுடன் இயங்குகிறது. ஆனால் இப்போது முனியநாதன், கிருஷ்ணகுமார், பாலசாமி உட்பட 6 பேர் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்கின்றனர். இதில் முன்னாள் தலைவர் பாலச்சந்திரனின் பதவிக்காலம் கடந்த ஜூன் மாதமே முடிந்துவிட்டது. அதையடுத்து தற்போதைய உறுப்பினர் முனியநாதனிடம் ரிசல்ட்ஸ் வெளியாகும் என்பது புரியாத இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முனியநாதன் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் இன்சார்ஜ். குரூப் 4 நிலைமை அதைவிட மோசம். ஜூலையில் நடந்த குரூப் 4 ரிசல்ட்ஸை செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வெளியிட்டிருக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் அதுவும் கேள்விக்குறிதான். குரூப் 2 குரூப் 4 மட்டுமன்றி ஒருங்கிணைந்த இன்ஜினியரிங் தேர்வு, இந்து நடை தேர்வு, கிரேடு 3 ஆகியவற்றின் ரிசல்ட்டும் இன்னும் வெளியாகவில்லை. ஸோ இது வந்து ஏற்கனவே குரூப் 4 பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டாங்க, அது வந்து டிசம்பரில் தான் வழியிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. டிசம்பர் வரைக்கும் நீங்கள் எதையும் இதை பற்றி கேட்காதீங்கடா அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. கொரோனா காரணமாக வேலை இழந்த லட்சக்கணக்கான இளைஞர்களின் ஒரே நம்பிக்கை குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகள் தான். கோச்சிங் சென்டர்களில் ஆயிரங்களை கொட்டி ராத்திரி பகலாக படித்து பலர் தேர்வு எழுதியுள்ளனர். திருமணத்திற்கு காத்திருக்கும் ஆண்கள் பெண்கள் பலரும் இந்த ரிசல்ட்டை மலை போல நம்பியிருக்கின்றனர். எனவே அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தலையிட்டு விரைவில் ரிசல்ட்ஸ் வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இது குறித்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் பேசியவர்கள், கடந்த 2018 குரூப் 4 தேர்வு விடைத்தாள்களை சென்னைக்கு கொண்டு வரும் வழியில் டிஎன்பிஎஸ்சி ஊழியர்கள் உதவியுடன் சிலர் முறைகேடாக விடைத்தாள்களை திருத்தியது அம்பலமானது. அந்த சம்பவத்தினால் டிஎன்பிஎஸ்சியின் பெயர் பஞ்சர் ஆனது. இதையடுத்து பல்வேறு வழக்குகள் கைதுகள் நடந்தன. ஆகவே இது போன்ற முறைகேடுகளை தடுக்க புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தன. வட மாநிலத்தவர்கள் உள்ளே நுழைவதை தடுக்க குரூப் 2 தமிழ் தாள் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆதார் கார்டு விவரங்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்ற நடைமுறை வந்தது. மேலும் எத்தனை கேள்விகளுக்கு வெளியடைத்துள்ளனர் என்ற விவரத்தை தேர்வர்களே குறிப்பிட வேண்டும். ஒவ்வொரு தேர்வர்களின் கேள்வித்தாளுக்கும் தனித்தனி எண் வழங்கி தேர்வர்கள் தங்களின் கேள்வித்தாளின் எண் உள்ளிட்ட எல்லா விவரங்களையும் அவர்களே எழுதி கையெழுத்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட புதிய வழிமுறைகள் புகுத்தப்பட்டன. ஸோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஸோ அதற்கு இது பதில் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் சரிங்களா? இது ஓகே ஃபைன், இது வந்து ரீஃபார்ம்ஸ். கேட்ட கேள்விக்கு இதுக்கு பதில் இல்லாத மாதிரி இருக்கு. தற்போது குரூப் 2 முதன்மை தேர்வு எழுதிய 995,000 பேரின் விடைத்தாள்களை திருத்தும் பணி நிறைவடைந்துள்ளது. அது ஏற்கனவே நிறைவடைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக குரூப் 4 தேர்வு எழுதிய 1,00,000 பேரின் விடைத்தாள்களை ஸ்கேனிங் செய்யும் பணி அடுத்த வாரம் தொடங்குகிறது. ஸோ இதுவே இனிமேதான் தொடங்குதா? இதற்கிடையே பெண்களுக்கான 30% தனி இடஒதுக்கீடு வழங்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உள்பட டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக தேர்வர்கள் பல வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்குகளால் விசாரணை, அலைச்சல், காலவரையும் என டிஎன்பிஎஸ்சிக்கு கெட்ட பெயரும் கூடுதல் பணிச்சுமையும் ஏற்படுகிறது. மேலும் ஊழியர்கள் பற்றாக்குறை மற்றும் ஸ்கேனிங் மெஷினில் அடிக்கடி ஏற்படும் டெக்னிக்கல் பிரச்சனைகள், நிர்வாக பிரச்சனைகள் காரணமாகவும் ரிசல்ட் வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்படுகிறது. குரூப் 2 ரிசல்ட்ஸ் நவம்பரிலும், ஏற்கனவே குரூப் 2 ரிசல்ட்ஸ் அக்டோபர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, சொல்லப்போனா இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கண்டிப்பா வரும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, பார்க்கலாம், இல்லை இந்த மாசமாவது வந்துடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க கொடுத்த அப்டேட்டை பிரகாரம் நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா நவம்பர்னு இப்போதைக்கு சொல்றாங்க. அப்போ அடுத்த அப்டேட் தான் வருமா? குரூப் 4 ரிசல்ட் டிசம்பர்லும் வெளியாக வாய்ப்பு உள்ளது என்றனர்.
ரிசல்ட் தாமதம் குறித்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் முனியநாதனிடம் தொடர்பு கொண்டோம். அவர் நமக்கு பதில் சொல்லவே முன் வரவில்லை. நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனிடம் கேட்டோம், விரைவில் தகவல் தருவதாக சொன்னவர் இதன் அச்சேறும் வரை பதில் சொல்லவே இல்லை, சீக்கிரம் வரட்டும். இதே இதுல சில பாருங்க, இது மாதிரிதான் இதுதான் இந்த மீடியா வந்து அப்படியே இது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓ பெண்களுக்கான இந்த இடஒதுக்கீடை வந்து எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பெண்களுக்கான தனி இடஒதுக்கீடு நகி, ஸோ அந்த தனியிடங்கிற வார்த்தை அப்படிங்கிறது அவங்க வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷனை மீன் பண்றாங்களா பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு பணிகளில் பெண்களுக்காக தனியாக 30% இடஒதுக்கீடு வழங்கி கடந்த 2016 அரசு உத்தரவிட்டது. ஆக்சுவலாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து 1989 இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2016 வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட் சப்ஆர்டினேட்ஸ் ரூலை பேஸ் பண்ணி கொடுக்குறது. அதன்படி டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எம்ஆர்பி, மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, யூனிஃபார்ம் சர்வீசஸ் கமிஷன் ஆகியவை இதனை அமல்படுத்தின. அதாவது தமிழக அரசு பணியில் 100 தேர்வாரிக்கிறார்கள் என்றால் தனி ஒதுக்கீடு மூலம் 30 தேர்வு செய்ய வேண்டும். மீதம் உள்ள பொது பிரிவுக்கான 70 பெண்களுக்கும் வாய்ப்பு உண்டு என்ற நிலை இருந்தது. இதனால் புதிய பணி நியமனங்களில் ஆண்களை விட பெண்களே அதிகம் தேர்வாகினர். இதை எதிர்த்து சேலம் கோபி, கபிலன், பாலாஜி ஆகியோர் சென்னை ஐகோர்ட்டில் தொடர்ந்த வழக்கில் தலைமை நீதிபதி முனீஸ்வரநாத் மண்டாரி அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அதாவது டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட பணியாளர் தேர்வாணையங்களில் இனி பெண்களுக்கு 30% தனி இடஒதுக்கீடு கிடையாது. இட் இஸ் நோ வெர்டிக்கல் ரிசர்வேஷன். போட்டித் தேர்வுகளில் 30% குறைவாக பெண்கள் தேர்ச்சி பெற்றால் அவர்களுக்கு கீழே கட் ஆஃப் பெற்ற பெண்களை தேர்வு செய்து அந்த 30% முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதாவது கண்டிப்பாக ஒரு 100 எடுத்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக 30 இருக்கணும். சப்போஸ் 25 தான் இருந்தாங்க அப்படின்னா கடைசியில் இருக்கிற 5 தள்ளிட்டு அந்த இடத்துல ரேங்க் வைஸ் வந்து 5 உள்ள கொண்டாடணும். இதுதான், இதை எல்லா தேர்வாணையங்களும் பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவு போட்டார். இதை அரசும் ஏற்றுக்கொண்டது. இப்போ இதில் சொல்கிறாங்க அரசும் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இனிமேல் பெண்கள் 30% இடஒதுக்கீட்டிலும் பொது பிரிவிலும் இடம்பெற முடியாது. இதுதான் தப்பு. இந்த மாதிரி தான் தப்பு தப்பான வீச சொல்றாங்க. இனிமேல் பெண்கள் 30% இடஒதுக்கீட்டிலும், அவர்களுக்கு 30% இடஒதுக்கீடு இப்பவும் இருக்கிறது. சொல்லப்போனா அரசு வந்து அதை 40% உயர்த்தணும்னு சொல்றாங்க. அது ஹரிசாண்டல்ல இருக்கும் போது இந்த கரெக்டாக பின்பற்றினா 40% இடஒதுக்கீடு இருந்தால் கூட பிரச்சனை இருக்காது. அதுக்குதான் நாளைக்கே தான் 40%. ஸோ பெண்கள் 30% இடஒதுக்கீடும் பொது பிரிவிலும் இடம்பெற முடியாது அப்படிங்கிறது இந்த கடைசி வெளியே தவறு. இதை பார்த்தாங்கன்னா மேலையும் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கீங்களே, பெண்களுக்கான தன ஒதுக்கீடு நகி அப்படிங்கும்போது, ஓ இதுவரைக்கும் பெண்களுக்கான இந்த ரிசர்வேஷனை எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் எல்லாருக்கும். சரி, ஸோ எப்போ வரும் ரிசல்ட்ஸ்? உண்மையிலே ஒவ்வொரு தேர்வர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பயங்கர மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஒரு தேர்வர்களே நான் சந்தித்த தேர்வர்கள், எவ்வளவு பேர் மாணவர்கள், மற்றவர்கள், ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மற்றவங்களை சொல்லக்கூடிய சரிங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது இல்லை கான்ஃபிடண்டா தெரியும் அவங்களுக்கு சரிங்களா. நிறைய பேர் வந்து இப்போ 145-140 மேலே போட்டவங்கலாம் கன்ஃபார்மா வரும் அப்படின்றவங்களாம் கன்ஃபார்மா இதை வாங்கிடலாம், வேகன்சி நிறைய இருக்கு அப்படிங்கிறத வச்சு அவங்களுடைய வாழ்வில் வந்து ஒரு வசத காலம் பிறக்கும் கண்டிப்பா. நம்ம அதுக்கப்புறம் மேரேஜ் நடக்க, நிறைய பேருக்கு மேரேஜ் நடக்காம இருக்கும் உங்களுக்கு தெரியும். 90s கிட்ஸுக்கு இன்னும் மேரேஜ் நடக்காம இருக்கு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இந்த போட்டித் தேர்வுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கே 30 மேல சர்வசாதாரணம் ஆயிரும். 35 பெண்களுக்கே ஆயிடுது, ஆண்களுக்கு 35 சர்வசாதாரண வயசு. போட்டித் தேர்வுக்குன்னு வந்துட்டான். ஏன்னா நான் மேரேஜ் பண்ணும் போதே 34. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து எவ்வளவு தேர்வர்களுக்கு மன உளைச்சல் அப்படின்னு அந்த ஆங்கிள் எல்லாருமே இந்த போட்டித் தேர்வு வெளியேதான் போனவங்க தான் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்ககிட்ட புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஓரளவு எவ்வளவு சீக்கிரம் இல்லைன்னா நிறைய பேர் இப்போ வேலை பார்க்குறவங்க லீவ் போடணும் பிரச்சனையா இருப்ப எல்லாமே இதை நம்பி லீவ் போட்டு ஏற்கனவே லீவ் எல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. திரும்ப இப்போ ஜாயின் பண்ணும்போது திரும்ப போட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு மற்றவங்களும் பிளான் பண்றதுக்கு இன்னைக்கு தான் இப்போதான் வரும், கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கங்க. டைம் கூட எடுத்துட்டு இந்த டயத்தில் நான் கண்டிப்பாக போட்டுருவோம், ஏன் நவம்பர்னு சொல்லுங்க, டிசம்பர்ல கூட சொல்லுங்க, ஆனால் அதை உறுதியாக சொல்லுங்க இந்த நேரத்தில் நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு கொஞ்சம் டைம் எடுத்து
ஏன் ஒவ்வொரு தடவையும் அடுத்த மாசம் அடுத்த மாசத்தையும் சொல்லிக்கிட்டே தள்ளி 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 போயிட்டே இருக்கும்போது இது வந்து நிறைய மன உளைச்சல் ஏற்படும். அல்லது சர்வேயர் டெஸ்ட் பேட்ச், அல்லது பார்மசிஸ்ட் டெஸ்ட் பேட்ச், குரூப் டூ மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச், இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச், அல்லது நேரடி வகுப்புகள், அல்லது ஆன்லைன் வகுப்புகள், உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சு விட்டாங்க ஆஃபீஸில். நன்றி.